ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம், நான் உங்கள் கண்மணி. டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப் பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே டு லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் லாஸ் பற்றி தான் நிறைய பேர் வந்து நம்ம நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் வீக் ஆர் டூ வீக்கில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாமா, எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாமா, அப்படி வெயிட் லாஸ் பண்ணலாமா, நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம கரெக்டான எக்ஸசைஸ் தான் பண்ணுறோமா, கரெக்டான டயட் பிளான் தான் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றது தெரியல. ஆனால் நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் போகாமல் வீட்லேயே எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காகவே நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபைவ் மீ. ஸோ இந்த ஹெல்த்தி ஃபைவ் மீ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு வாட்ஸ்அப் உங்களுக்கு யூஸ் பண்ணுற தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம இந்த ஹெல்த்தி ஃபைவ் மீ ஆப் கூட ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் எம்பி பார்த்திங்கன்னா 20 MB தான். ஸோ இது நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப குட்டி கொஞ்சம் ப்ளேஸ் தான் தேவைப்படும். ஸோ இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகும். இப்போ இதை போட்டிங்கனாவே தெரியும், வந்தோடனே நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க. இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரி கொடுங்க. ஸோ நான் ஐ அக்ரி கொடுத்துட்டேன். ஐ அக்ரி கொடுத்தோன்னே இப்போ ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நீங்கள் சைன் அப் வித் கூகுள் போகலாம், ஆர் சைன் அப் வித் ஆப்ஷன்ஸ் போகலாம். சைன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட் தான் நீங்கள் அதிலே பண்ணுங்கள். சைன் அப் வித் அதர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், ஆர் உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபேஸ்புக் இமெயில் ஐடி இந்த மாதிரி கொடுக்கலாம். சரி ஓகே, நான் சைன் அப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் வந்து அலோ கொடுங்க. அலோ கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்க கட்டி விடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஏஜ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்கள் வயசுக்கேற்ற வந்து உங்கள் வயசுக்கேற்ற நம்ம வெயிட்டு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கலோரிஸ் ட்ராக் பண்ணி கொடுப்பாங்க. சரி ஓகே, நான் என்னோடய வெயிட் வந்து போட்டுக்கிறேன் 73. என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.2 வந்து போட்டுக்கிறேன். ஓகே, டெய்லி ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எக்ஸசைஸே பண்ண மாட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நான் லைட் எக்ஸசைஸ் பண்ணுவேன், சும்மா ஒரு வாரத்துக்கு 3 நாள் பண்ணுவேன், அது மாதிரினா லைட்லி ஆக்டிவிட்டி கொடுங்க. இல்லை மாரலைட்டி ஆக்டிவ், நான் வந்து வாரத்துக்கு 5 டேஸ் கூட நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது கொடுங்க. இல்லை வெரி ஆக்டிவ், டெய்லியுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், ஸோ அது கொடுத்துருக்கேன். சரி, வந்து மெடிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, தைராய்ட்ஸ் இருக்கா, கொலஸ்ட்ரால் இதில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இருக்குதுன்னா ப்ளஸ் அதை நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கலோரிஸ் வந்து அவங்க ட்ராக் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கும் கொடுங்க. நம்ம வந்து சென்னை, ஸோ நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இது உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம டெய்லி வந்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க, ஓவர் வெயிட் நான் எவ்வளோ இருக்கேன், ஐடியல் ரேஞ்ச் நான் எவ்வளோ இருக்கணும், என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 46.2 வந்து 56. 56ன்றது நார்மல் வெயிட், 46ன்றது அளவுக்கு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ என்னோடய ஓவர் வெயிட் பார்த்திங்கன்னா 29 kg இருக்குது. ஸோ குறைக்கணும். அப்புறம் வந்து செட் டார்கெட் வெயிட்டுக்கு பார்த்திங்களா, உங்களோட வெயிட் வந்து டார்கெட் முதல்ல கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அது எதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து லாஸ் பண்ணி கொடுக்கும். சரி ஓகே, நான் ஈஸின்றது சும்மா போட்டுக்கிறேன். 0.25 kg பெர் வீக்குக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பெர் வீக்குக்கு 3 kg ஆ 4 kg அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய இதை நான் செட் பண்ணேன்னா நான் எத்தனை நாளில் வந்து என்னோடய வெயிட் குறைப்பேன் அவங்களே கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. 22 kg இன் 21 மந்த் நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், அதனால் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய டெய்லி கலோரி பட்ஜெட் வந்து 1450 calories. ஸோ இது அப்படின்னா என்னென்னா நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அது எவ்வளோ கலோரிஸில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டேக்கு வந்து 1450 calories தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க எனக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கீழே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ கலோரிஸில் தனித்தனியாக அவங்க வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 380 calories கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து சாப்பிட்லாம் அப்படின்றது கூட இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மலாம் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தோசை இந்த மாதிரி சாப்பிடும், நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இட்லி அப்படின்னு போடுறேன். நீங்கள் என்ன ஃபுட் வேணாலும் இதில் சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபுட்டு தான் கிடைக்கும், அந்த ஃபுட் தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் இப்போ இட்லின்னு போட்டிருக்கேன், பிக்கப் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நான் 3 இட்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் த பிரேக்ஃபாஸ்ட் போட்டிங்கன்னா அதோட
கலோரிஸ் லெவல் காட்டுவாங்க. 234.4 கலோரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இட்லி வந்து நான் 3 இட்லி சாப்பிட்டா 234 கலோரிஸ் வரும். ஸோ நம்ம இட்லி மட்டும் தான் சாப்பிடுவோமா, நம்ம கூட சட்னியும் சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ நான் திருப்பியும் வந்து ப்ளஸ் பண்ணி நான் கூட சட்னியும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சட்னி வேணாலும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வரும். நான் எக்ஸாம்புக்கு வந்து உங்களுக்கு கோகோனட் சட்னி அப்படின்னு கொடுக்குறேன். அவங்களுக்கு எத்தனை ஆப்ஷனல் கொடுக்குறாங்கன்றத பாருங்கள் ஒரு வாட்டி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கோகோனட் சட்னி, கிரவுண்ட்நட் சட்னி, கிரவுண்ட்நட் கோகோனட் பீனட் சட்னி, மின்ட் கோகோனட் சட்னி. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஃபுட்டு வேணாலும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதோடய கலோரிஸ் லெவலையும் கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ வந்து இதில் பிக்கப் த குவான்டிட்டி லெவல்ஸ். ஸோ நம்ம டீ பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்துப்போம் கண்டிப்பாக. ஸோ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு போடுறேன். அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் எவ்வளோ இருக்குது, கார்ப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபைபர் எவ்வளோ இருக்குன்ற மத கொண்டு எல்லாமே வந்து இவங்க ஃபுல்லாக வந்து டீட்டெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஹேர் ரெசிபி கொடுக்குறேன். இதில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா 326 of 380 கலோரிஸ். நான் வந்து இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 326 கலோரி தான் சாப்பிட்ருக்கேன். பரவாயில்ல, கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு இதுக்குமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் கலோரிஸ் லெவல் கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டிய ஒரு இது வராது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்றது விஷயம் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டீ வித் மில்க் சுகர் இது கூட குடிக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெறும் டீ தான் குடிக்கிறீங்களா, பாலோட சேர்த்து குடிக்கிறீங்களா, இவ்வளோ விஷயங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு கலோரிஸ் லெவல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவல் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணுறது. இது என்னென்னா, நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணுன்றத அவங்க நம்மளுக்கே கேல்குலேட் பண்ணி தருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கிளாஸ் வந்து தண்ணி குடிக்கணும். ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா 250 ml கணக்கில் வந்து 9 கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைமில் நம்ம குடிக்கணுன்றதை வந்து அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது குடிக்கிறதுக்கு வந்து ஞாபகம் வரும். சப்போஸ் நம்மளே மறந்தால் கூட அவங்க வந்து நம்மளுக்கு அலாரம் வைஸில் வந்து செட் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெசேஜ் மூலயமோ இல்லை அலாரம் மூலயமாலேயும். ஸோ அது மாதிரி கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் த ஸ்மார்ட் ட்ராக்கர். ஸோ இந்த கனெக்ட் வித் ஸ்மார்ட் ட்ராக்டர் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ரிஸ்ட் வாட்ச்லாம் இருக்கும் பார்த்திங்களா, எவ்வளோ கலோரிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஆப்போட அது நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 0 to 28 கலோரி பேர்ன்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம டயட்டில் இருக்கணுமே கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அது கூட வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், அந்த அப்புறம் நார்மல் ஜிம் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் நார்மலாக வந்து உங்களுக்கு வாக்கிங் கொடுக்குறேன். வாக்கிங்லேருந்து நீங்கள் ஸ்லோவாக போவீங்களா, மாடரேட்டாக போவீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்லோ கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே வந்து கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் வந்து போவீங்க அதையும் கொடுங்க. அப்புறம் டைம் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து 3 கிலோமீட்டருக்கு போகிறீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் அப்போ பேர்ன் பண்ணியிருப்பீங்க அவங்களே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம்னு. இது கூட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நம்ம ஒரு ரொம்ப தூரம் வாக்கிங் போவோம், இந்த ரொம்ப தூரம் சைக்கிளிங் பண்ணுவோம், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், பட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணிருக்கே தெரியாது. ஸோ அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கூட வந்து இவங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட் வித் அஸ் நம்ம யார் இதில் இதே மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட கூட நம்ம சாட் பண்ணிக்கலாம். அவங்க நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஸோ நான் இவ்வளோ வெயிட் குறைச்சிட்டேன், அவங்க அவ்வளோ வெயிட் குறைச்சிட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும்ல. இல்லை அவங்களாம் பண்ணிட்டாங்க, ஸோ நம்மளாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கூட இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் பே பண்ணியும் இந்த அளவு கூட நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன், என்னை யாருனா வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே ஸ்மார்ட் டயட் பிளான் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பே பண்ணி கூட நம்ம செய்யலாம். ஸோ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயட் பிளான் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற ரெசிபீஸ்லாம் கூட இதில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு
மெசேஜோ ஆர் மெயிலோ அந்த மாதிரிலாம் வந்து காட்டுவாங்க. தென் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1 வீக் வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்லேருந்து டயட் பிளான்லேருந்து தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு கூட வந்து அந்த 1 வீக் வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பே பண்ணி பண்ணுறதோ இல்லை 6 மந்த் ஒன்ஸ் பே பண்ணி பண்ணுறதோ கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவராலாக இந்த ஆப் பற்றி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்ப பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணும்போது நீங்க எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் நம்ம வீடியோவை இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்கு. ஸோ அதில் எல்லாருமே நீங்க வந்து கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கொண்டு வரேன். அது